நாசமாக போனது அதனால தாங்க. நாசம் ஆக்குனது யாரு? அலி அவர்களுடைய வேலை தான். அடித்து நான் சொல்லுவேன் விளங்குதா, உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றப்பட்ட அந்த பக்தி வந்து அதை சொல்வதை விட்டு தடுக்கும். அல்லாட்ட நீங்கள் தப்பிச்சுக்கிற முடியாது. சம்பவம் என்னன்னு தெரிகிறது. அந்த மனுஷனை பக்கையில் அடக்கம் செய்யலை. யார் காரணம்? அடுத்து பொறுப்பில் இருந்தவர் காரணம் இல்லையா? அப்போ பயந்து பயந்து அடக்கிறாங்க, அது யார் காரணம்? நள்ளிரவில் போய் அடக்கம் பண்ணுறாங்க, யார் காரணம்? அப்போ அடக்குனா சொல்லி விட்டுருவாங்கிறாங்க, அதுக்கு பயந்துக்கிட்டு வேறு இடத்துல கொண்டு அடக்குறாங்க, அதுக்கு என்ன காரணம்? மூணு நாள் குப்பைமேட்டில் தூக்கி எரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம்? அப்போ கொலைக்கு பிந்தி நடந்த நிகழ்வுகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இவரை இழிந்தவராகவும் கேவலமானவரும் ஆக்குனா தான் நம்ம செல்வாக்கை தக்க வைக்க முடியும். இதை தவிர ஏதாவது இருக்குமா? சிந்திச்சு பாருங்க. ஒரு ஜனாதிபதிக்கு 12 பேர் தொழுகை நடத்துகிறாங்க, இந்த உத்தமர் தொழுகை நடத்தலை. யாரே அகல பைத்து வேஷம் போடக்கூடிய தொழுகை நடத்தலை. அடுத்து அலா புகுதி அலி, அலி ரதியல்லாஹு அவர்களை வெறுத்தல். அலி ரதி சஹாபாக்களை வெறுக்கிறது வந்து பெரும்பாவம். அலி ரதியல்லாஹு அவர்களை வெறுக்கிறது ஏன் போடுறாங்கன்னு சொன்னால், தனிப்பட்ட நேரடியான ஹதீஸ் என்ன செய்து அலி ரதியல்லாஹு சம்பந்தமாக நேரடியாக சில செய்திகள் வருது. இதில் ஏன் ரசூல் அலிசல்லம் சொல்கிறாங்கன்னா, அலி ரதியல்லாஹு சொன்னதாக இந்த செய்தி என்ன செய்து முஸ்லீமில் 78வது இலக்கத்தில் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு உடன்படிக்கை செய்தார், எனக்கு வாக்கு தந்தார்கள், அதாவது உடன் அதை ஒப்பந்தமாக சொன்னார்கள், அல்லா யுஹிப்பனி இல்லா முஃமின், முஃமினை தவிர வேறு யாரும் என்னை என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான், வலா யுப்கிலனி இல்லா முனாஃபிக், என்னை நயவஞ்சகரை தவிர வேறு யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், பகைக்க மாட்டார்கள். இப்போ ஒருவரை வந்து நம்ம நேசிக்கிறோம், நேசிச்சுட்டு அகில பைத் வேஷம் போடக்கூடியவர்னு சொல்லுவோமா? அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அகிலுல் பைத் வேஷம் போடக்கூடியவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இது நேசத்தில் அடையாளமா? யாராவது இவர் அகிலுல் பைத் வேஷம் போடக்கூடியவர். ஆனால் எல்லாம் சொல்கிறோம், இவர் வந்து சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர், 4வது ஹலீஃபா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன், இஸ்லாத்துக்காக நிறைய பாடுபட்டார், நிறைய என்ன செஞ்சார், அல்லாஹ் அது தியாகங்கள் செஞ்சார், எல்லா யுத்தங்களையும் என்ன செஞ்சார், கலந்து கொண்டார், இஸ்லாத்துக்கான அச்சாணிகளில் இருந்தார், அல்லாஹு தாலா அவட பாவங்களெல்லாம் என்ன செய்வான், அல்லாஹு தாலா மன்னிப்பான், ஏடா அவங்க சொர்க்கவாதின்ற சொல்லுவாங்க, என்ன செஞ்சாங்க, சொல்லப்பட்டவங்க. ஆனால் அகிலுல் பைத் வேஷம் போடக்கூடியவர். நாசமாக போனது அதனால தாங்க. நாசம் ஆக்குனது யாரு? அலி அவர்களுடைய வேலை தான். அடித்து நான் சொல்லுவேன் விளங்குதா, உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றப்பட்ட அந்த பக்தி வந்து அதை சொல்வதை விட்டு தடுக்கும். அல்லாட்ட நீங்கள் தப்பிச்சுக்கிற முடியாது. சம்பவம் என்னன்னு தெரிகிறது. அந்த மனுஷனை பக்கையில் அடக்கம் செய்யலை, யார் காரணம்? அடுத்து பொறுப்பில் இருந்தவர் காரணம் இல்லையா? அப்போ பயந்து பயந்து அடக்கிறாங்க, அது யார் காரணம்? நள்ளிரவில் போய் அடக்கம் பண்ணுறாங்க, யார் காரணம்? அப்போ அடக்குனா சொல்லி விட்டுருவாங்கிறாங்க, அதுக்கு பயந்துக்கிட்டு வேறு இடத்துல கொண்டு அடக்குறாங்க, அதுக்கு என்ன காரணம்? மூணு நாள் குப்பைமேட்டில் தூக்கி எரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம்? அப்போ கொலைக்கு பிந்தி நடந்த நிகழ்வுகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இவரை இழிந்தவராகவும் கேவலமானவரும் ஆக்குனா தான் நம்ம செல்வாக்கை தக்க வைக்க முடியும். இதை தவிர ஏதாவது இருக்குமா? சிந்திச்சு பாருங்க. ஒரு ஜனாதிபதிக்கு 12 பேர் தொழுகை நடத்துகிறாங்க, இந்த உத்தமர் தொழுகை நடத்தலை. யாரே அகில பைத்து வேஷம் போடக்கூடிய தொழுகை நடத்தலை. ஆனால் அகிலுல் பைத் வேஷம் போடக்கூடியவர், இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சும்மா நம்ம சொல்கிறோம், என்னோட வாப்பா எல்லா வகையிலையும் நல்லவர், இந்த என்னை நல்ல முறையில் வளர்த்தார், எல்லாம் செஞ்சார், ஆனால் எனக்கு வாப்பா இல்லையான்னு சின்ன ஒரு டவுட் மட்டும் என்ன செய்து இருக்குது என்று சொல்கிறார். அவர் சிறப்புகளை சொல்லித்தானே இருக்கிறார், வாப்பாவுடைய முழு சிறப்புகளையும் சொல்லிக்கிறார். ஆனால் என்னோட வாப்பா இல்லையான்னு ஒரு டவுட், அவருடைய டவுட் அவர் என்னது தெரியும், அப்படி சொல்லுவோமா நம்ம? என்ன மனைவி உட்லிக்கிற எல்லா வேலையும் செய்கிறார், நல்ல முறை நடந்துக்கிறா, ஒழுக்கமாக நடந்து கொள்கிறா, எல்லாம் செஞ்சுக்கிறாரு. ஆனால் அவரோட கடந்த கால வாழ்க்கை விஷயத்தில் எனக்கு சின்ன ஒரு டவுட் ஒன்று என்ன செய்து இருக்குது, அல்லது ஃபியூச்சர் லைஃப்பில் ஒரு நல்ல ஐப்பாலான ஒரு டவுட் ஒன்று இருக்குது, நான் ஏசலையே அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா நீங்கள் இதை எப்படி பார்ப்பீங்க? இதே தான் அலி ரதியல்லாஹு எல்லா சிறப்பும் சொல்கிறோம், சொல்லிவிட்டு அகிலுல் பைத் வேஷம் போடக்கூடியவர். ஒரு ஜனாதிபதிக்கு 12 பேர் தொழுகை நடத்துகிறாங்க, இந்த உத்தமர் தொழுகை நடத்தலை. யாரே அகில பைத்து வேஷம் போடக்கூடிய தொழுகை நடத்தலை. ஆட்சிக்கு பிளான் பண்ணி கொலை செஞ்சார் அப்படி என்று சொன்னால், நம்ம குர்ஆனுக்கு ஒரு ஹதீஸ் முரண்படுது, நம்ம தட்டுறோம், குர்ஆனுக்கு ஒரு ஹதீஸ் முரண்படுது தட்டணும், வரலாறு தட்டணுமா இல்லையா? அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை மூமினை தவிர வேறு யாரும் நேசிக்க மாட்டான், மூமினை தவிர வேறு யாரும் பகைக்க மாட்டான், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கவாதி அப்படி என்று இருக்கிற சந்தர்ப்பத்தில், நயவஞ்சகமான வார்த்தை ஒன்று அறிவிப்பில் வருதுன்னு வைங்களே, அலிரதான் தவறு செஞ்சாண்டு வரதில்லை, அல் பிள்ளை செஞ்சார், சண்டை பிடிச்சார், யுத்தம் செஞ்சார்னு வார்த்தை சொல்லலை, என்ன சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, தவறு செய்வாங்க, அதை நான் சொல்லலை. அலி ரதியல்லாஹு வேஷம் போட்டார் என்றது எதோடு வருது, நயவஞ்சகத்தோடு வருது. வேஷம் போட்டார்னா என்ன, அது நயவஞ்சகம்.
இப்போ நயவஞ்சகமான ஒரு வார்த்தை வரலாற்றில் வருது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இது வந்து என்ன, அதாவது ஒரு என்ன பொய்யான செய்தான். ஏண்டா நிச்சயமாக குரானுக்கும் ஹதீஸுக்கும் வரணும்னா ஒரு வரலாறு என்ன செய்யாது, ஹதீஸே வராதுண்டா, வரலாறு எப்படி வரும்? வரலாறு தானே தட்டணும், வரலாறு ஏன் தூக்கி பிடிக்கிறோம், என்ன இலக்கு அப்படின்னு நினச்சி பாருங்க. அது ஒரு பெரிய ஒரு பிழையான விஷயம். இது வந்தா வரலாற்றில், வரலாற்றில் வரவே இல்லை. அப்படி அகலல் பைத் வேஷம் போடக்கூடியவர்கள் வரலாற்றில் வரலை. அப்போ வராமல் நம்ம அதை சொல்கிறோம்னா இது எப்படி வந்து ஹுப்பு அலி, அலியுடைய சிறப்பாக மாறும். நான் வந்து 20 அவருக்கு அலியோட சிறப்பு பேசிக்கிறேன், ஆனால் நான் வந்து அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அகலுல் பைத் வேஷம் போடக்கூடியவர்னு சொல்கிறேன். இப்படி சொன்னால் இந்த 20 என்ன பிரயோசனம், இந்த 20 என்ன பிரயோசனம்? நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு முழு சிறப்பையும் பேசுகிறேன், ஆனால் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அந்த ஒழுக்க விஷயத்தில் கொஞ்சம் என்ன செஞ்சார், இப்போ ஷியாக்கள் என்ன சொல்லுவாங்க, ரசூலோட மனைவி தான், அல்லாஹ் என்ன அபூபக்கரோட மகள் தான், இஸ்லாத்துக்கு நிறைய செஞ்சாதான், எல்லாம் இருந்தால் தான், ஆனால் அவன் வந்து ஒழுக்கம் கெட்டவ, அதனால் ரசூலுங்களுக்கு பிறகு முர்த்ததுகளாக என்ன செஞ்சிட்டாங்க, மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், எல்லாம் நல்ல விஷயங்களை சொல்கிறது, இந்த அளவில் அது இல்லாது விட்டாலும், நான் சொன்ன விஷயத்துக்கு இது முழுமையான ஒரு உதாரணமாக இல்லாது விட்டாலும், பாராட்டிட்டு இந்த ஒரு துளி விமர்சனம் போதுமே. இந்த ஒரு துளி விமர்சனத்தில் என்ன சொல்கிறோம்ன்றது, எல்லோரும் என்ன நினைக்கிறாங்களே, 20 மணித்தியாலும் பேசிக்கிறாங்களே, இது 1 நிமிஷம் தானே இருக்கு, 1 நிமிஷத்தில் என்ன சொன்னது நீ, நான் இஸ்லாத்தப்பட்டு 20 பேசிட்டு அல்லாஹ் என்னது என்னது அல்லாஹ் மட்டும் இறைவன் இல்லைன்னு ஒரு வரியில் சொல்கிறேன், எது பெருசு? அதுதானே சப்ஜெக்ட். 20 நான் 20 மணித்தியாலும் பேசினதல்ல. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹ்லுல் பைத் வேஷம் போடக்கூடியவர். ஒரு ஜனாதிபதிக்கு 12 தொழுகை நடத்துகிறாங்க, இந்த உத்தமர் தொழுகை நடத்தலை, யாரு அஹ்ல பைத் வேஷம் போடக்கூடியவர் தொழுகை நடத்தலை. இந்த வார்த்தை என்ன, எதை குறிக்குது, இது எந்த அடிப்படையில் இது வரும், எதை எவ்வளோ சிறப்பு பேசினாலும் இதுக்குள்ளே வருமா என்றது ஒரு முக்கியமான ஒரு இடம். இது வந்து நம்ம கவனமாக இருக்க வேண்டிய இடம். நம்முடைய இஸ்லாத்தை அது என்ன செய்யுது, நம்முடைய இஸ்லாத்தை ஈமானை தீர்மானிக்கிறது. நம்ம அறியாமல் அதை பேசியிருந்தா, ஏதோ ஒரு ஸ்பீச்சுடைய வேகத்தில் நமக்கு ஆத்திரத்தில் அது வந்திருந்தா, இந்த ஆத்திரம் சைத்தானிடமிருந்து வந்த ஒரு ஆத்திரம், தேவையில்லாத ஒரு ஆத்திரம், என்ன நம்ம பொருத்தமற்ற ஒரு ஆத்திரம், அல்லாவிடத்தில் கோபத்தை கொண்டு வரக்கூடிய ஆத்திரம்னு பகிரங்கமாக என்ன செய்யும், நம்ம தௌபா செஞ்சிடும். நம்ம இப்படி பிழையாக சொல்லிட்டோம், இந்த வார்த்தை பிழையானதான், தௌபா செய்கிறோம், இதில் நம்ம மீண்டு கொள்கிறோம்னு சொன்னால் அது ஒரு மூமினுக்குரிய நல்ல ஒரு அடையாளங்களில் உண்டு. ஏன்னா இது இஸ்லாத்தை தகர்க்கக்கூடிய அவருடைய அலி ரதியல்லாஹுடைய அந்த விஷயத்தில் சொல்ல அடையாளமாக சொல்கிறாங்க, அது ஈமானுக்கு அடையாளமாக என்ன செய்கிறாங்க, அதை சொல்லி காட்டுக்கிறான். அதான் லா யுஹிப்புனி இல்லா முஃமீன், மஹப்பத் இது, மஹப்பத்னு சொல்கிறது என்ன, அலிவலா இருந்தார் இஸ்லாத்துக்கு சேவை செய்தார்ன்றதில்ல, உன்னோட மஹப்பத் அங்கே வரணும். அப்போது என்னை மூமினை தவிர வேறு யாரும் விரும்ப மாட்டான், வலா யூபு தனி இல்லா முனாஃபியா, ஒரு முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் என்ன செய்ய மாட்டார், என்னை பயக்க மாட்டான். அப்போ இதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்.